வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 3/5/2021. இன்றைக்கு மேல்நோக்கு நாள், மே மாதம் திங்கட்கிழமை, சிறி பிளவ வருடம், சித்திரை மாதம் 20ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, உழுவோர் உலகுக்கு அச்சாணி, உழுவோர் உலகுக்கு அச்சாணி. திங்கட்கிழமை சப்தமி, உத்திராடம், அமிர்த யோகம், திருவோண விரதம், திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் பவனி, திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுக்கு திருமஞ்சனம். இன்றைக்கு வீர சிவாஜி தினம். திங்கட்கிழமை நல்ல நேரம், காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. திங்கட்கிழமை ராகுகாலம், காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமியாக இருக்குன்னா மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே சூரியன் சுக்கிரன், ரிஷபத்திலே புதன் ராகு, மிதுனத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினியர்களே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் பலிதமாகும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்க காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்திலே பல பயன்களை பெறலாம். பயணங்கள் பயன் கொடுக்கும். விருந்து விழாகின்று சென்று வரலாம். இருந்தாலும் தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கத வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான ரிஷபராசினியர்களே, செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். சொல்ல போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், மிச்சப்படுத்த பாருங்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்புக்குரியோர் சந்திப்பு நிகழும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். அரசியல் வெற்றி காணலாம். அரசியல் அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். தட்டைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவீர்கள். எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள். உங்களுக்கென்று தனி பாணியிலே சிறப்பாக செய்வீர்கள். உங்கள் மனோ திடம் கூடும், தைரியம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும். கதவாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும். களிப்பான் அலின்றே சொல்ல வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். அன்புக்குரியோர் சந்திப்பு நிகழும். பாசத்திற்குரியரை சந்திக்கலாம். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். குடும்ப உறவுகள் சீராகும். வழக்குகள் சாதகமாகும். வங்கி வழியிலே ஏடிஎம் வழியிலே கொடுக்கிற வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான சிம்மம் ராசினியர்களே, விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பத்திற்குரியவர்கள் உங்களை சந்திப்பார்கள். நட்பு பலப்படும். நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். சிறு தானியம் நவ தானியம் அரிசி எண்ணெய் வியாபாரம் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பலசரக்கு வீரர்கள் பயன்பட பெறலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். உடன் பிறந்தோரால் ஒற்றுமை கூடும். சலசலப்பு குறைய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான கன்னிராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். அன்பாக பேசுங்கள், பாசமாக பேசுங்கள். வாடிக்கையாளர்களே இன்சலோடு பேசுங்கள், இன்முகம் காட்டுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். எந்த காரியத்தையும் பொறுப்போடு செய்யுங்கள், புனிதத்தோடு செய்யுங்கள். கோவில் விழா போன்றவற்றிலே உங்கள் பங்கேற்பு சிறப்பாக இருக்கும்.
திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். ஆன்மீக நாட்டம் கூடும். குடும்ப உறவுகள் சீராகும். மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான துளராசினிகளில் நட்பு பலப்படும், புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கதை கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் விருதுகள் பாராட்டுகள் பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். அரசியல் வேகம் கூடும், ஆர்வம் கூடும். கால் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே நலம் கூடும், வளம் கூடும். நட்பு பலப்படும். நட்பினால் பல காரியங்களை சாதிக்கலாம். அரிசி நவதானை வியாபாரம் செய்வோர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். பலசற்கு வியாபாரிகள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் பிளாட்டின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அடுகுபிடிப்போர் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். குடும்ப உறவுகள் சீராகும். பிள்ளைகளால் தொந்தரவுகள் குறைய காத்திருக்கிறது. தொலைகள் குறைய காத்திருக்கிறது. மாணவர் நலன் கூடும், மகளிர் நலன் கூடும். ஆண்பான தனுசு ராசினிகளே பொறுமை மிக மிக அவசியம். எந்த காரியத்தையும் பொறுமையாக செய்யுங்கள். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். கவனமாக பேசுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். யோசித்து பேசுங்கள். பழைய பிரச்சனைகள் நோண்டிக் கொண்டிருக்க வேண்டாம். புதிய பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தையும் சுலபமாக செய்யுங்கள், எளிமையாக செய்யுங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அடுத்தவரை தீர விசாரிக்க வேண்டாம். உங்கள் வானிலை சிறப்பாக செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மருத்துவ துறையினர், ஜோதிட துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய வேகத்தோடு நல்ல வாய்ப்புகளை முன்னேற்றங்களை பெற காத்திருக்கிறீர்கள். உறவுகள் குடும்ப உறவுகள் சீராகும். நட்பு பலப்படும். ஆண்பான மகர ராசினிகளே வரவுகள் சாத்தியமாகும். நல்ல முன்னேற்றம் காணலாம். அலைச்சலம் கூடும், ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். திருப்பணி வேலைகளிலே சிறப்பாக செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். சிறு தொழில் செய்வோர், மண்பாண்டம் செய்வோர், உற்பத்தி செய்வோர், பாத்திர வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். உடலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். ஆண்பான கும்பராசினிகளே அமைதி கூடும், ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பசுமையான நினைவுகள் வந்து கொண்டிருக்கும். எல்லோரையும் பார்த்து பெருமைப்படுவீர்கள். உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள். நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். துறைதிசு தகவல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்பு பலப்படும். குடும்ப உறவுகள் சீராகும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். ஏற்றும் இறக்குமதி சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான மீனாம் ராசினிகளே சுகமான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகளும் கூடிக்கொண்டிருக்கும். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது உடலத்தில் அக்கறை காட்டவும். ஒரு சிலருக்கு சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். செல்ல பிராணிகளிடம் கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும். தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மகளிர் நலன் கூடும். அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும். தகவல்கள் தனவரவு கூட்டம். ஆண்பானியர்களே உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா வீட்டிலே தோட்டத்திலே திருநீற்று பச்சை செடி வைத்தாலும் யோகம் கூடுமா. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.